ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. ஓ, மதுராசி? மதுராசி நை, மதுரவாசி. வீரம் பிறந்த ஊரு. இந்த ஷோ நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொரட்டு முக்கையான் மதுரை ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ. ஓகேங்களா? இந்த எங்கள் சேனல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஜோக் சொல்லுவேன், ஒரு முக்கை ஜோக். ஜோக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கை ஜோக்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற டேரை நான் பண்ணுவேன். சப்போஸ் ஆன்சர் கண்டுபிடிக்கல அப்படின்னா நான் சொல்கிற டேரை நீங்கள் பண்ணணும். ஓகே, ரொம்ப பெருசாக இருக்கா? ஏன் பயப்படுறீங்க? ஒன்றும் கிடையாது. சரி, நீங்கள் வாங்க பக்கத்தில் வாங்க. ஏன் என்னாச்சு? மண்டே மண்டே எப்படி எப்படி ஆட்றீங்க? சரி, ஓகே, ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன் தான். என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள்? சிவில். ஓகே ஓகே, அதெல்லாம் வைத்தி வளர்த்தியாக இருக்கீங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதனால் வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, பண்ணனா இது ஒரு முக்கை தான். ஓகேங்களா? இதை இப்படி தான் ஷோ போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த கேலண்டர் தெரியுமா? கேலண்டர், அந்த கேலண்டர்லேயே தொங்குற படம் என்ன? மகாலட்சுமி. மகாலட்சுமி ஒரே நிமிஷம் வாங்க. நீ மகாலட்சுமி ஒரு படம் இருக்கா? பழம் தெரியுமா? ஃப்ரூட்ஸ் நீங்க சொல்ற. ஓகேங்களா? நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுதுன்றீங்களா? என்ன நீங்களாம் யாரோட ஃபேன்ஸ்? தலை தலை. ஓகே, அதான் அப்படி ஆட்டிக்கிட்டே தலையாடிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க தளபதி. என்ன கேலண்டர்லேயே தொங்குற பழமா? தெரியலையே. தெரியலையா? ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன் கேட்கல. சரி, தெரியலையா? டேட்ஸ். டேட்ஸ். ஓ, டேட்ஸ். டேட்ஸ் போடுறேன் போட்டுருங்க. என்ன உட்காந்துருக்காங்களே. ஐயோ, மூணுமே எங்க காலேஜ். பக்கத்துல இருந்து பக்கத்துல போயிட்டு அந்த பொண்ணு நம்பர், அந்த பொண்ணு நம்பர் கேட்டேன்னா அது அப்படியே என் காலேஜ் வந்து அச்சோடிட்டு போட்டு வந்துரு. எனக்கு டிசி கொடுத்து வீட்டு மேனேஜர் என்ன பரவாயில்ல. முன்னாடி உட்காந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சி, அந்த பிள்ளை அழகா இருக்குன்னு சொல்றது வேற சொல்லிட்டு உங்க உங்க கையை வச்சே கண்டுபிடிச்ச நீங்க மியா கலிஃபா ஃபேனா இருப்பீங்கன்னு. கையில கையில மியா படம் தெரியும். சரி, ஓகே, கஞ்சிக்காவை பண்ணுங்க. சாரி, கஞ்சிக்கா மாதிரி. இல்ல 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 இல்ல, கஞ்சிக்கா மாதிரி பண்ணுங்கன்ற இந்த ரியாக்ஷன் பண்ணுங்கன்ற. ஒரு ரோட்டில் போகும்போது யானை இருக்குல்ல, யானை தானே போய் ஒரு இடத்துல பிச்சை கேட்கும், காசு கேட்கும். ஆனால் ஒரு ஒரு ரோட்டில் மட்டும் ஒரு குதிரை போய் பிச்சை கேட்குது, காசு கேட்குது. ஏன்? ஒரு ஒரு தெருவில் போயிட்டுருக்கு, இப்போமே ஒரு யானை தானே போய் காசு கேட்கும், எல்லா இடத்துலையும் போய் காசு கேட்கும். ஆனால் அந்த ஒரு தெருவில் மட்டும் போய் குதிரை மட்டும் இது குதிரை போய் காசு கேட்குது எல்லாத்துக்கும்.
ரொம்ப சீரியஸான குவெஸ்டன் கிடையாது. நீங்கள் ரொம்ப இந்த நீயானால் பேசுகிற மாதிரிலாம் கிடையாது, சின்ன நீட்டாக ஒரு அளவுக்கு தான். ஏன் கீழே பார்க்குறீங்க மேலே பார்க்குறீங்க? பார்க்க மேடி மாதிரி இருக்கீங்க. மேடி மேடி ஓ ஓ சொல்லு, அப்போ யார மாதிரி நீங்களே சொல்லுங்கள். யாரும் சொன்னதே இல்லையா? அப்படி கமிட்டடா? கமிட்டடு தான். ஆக அதானே பல்லு 32 பல்லுன்னு தெரியும் போதே தெரியுது. கொஸ்டின் கண்டுபிடிக்கிறீங்களா? கெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது கெஸ்ட் இருக்கா? இல்லை. நோ நோ பற்றி ஏதாச்சும் ஏதாவது பிரச்சனையா? இப்போ ஏதாவது யாராவது உங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டாங்களா? அப்படி ரொம்ப சீரியஸாக இருக்குது. குதிரை எப்படி காசு கேட்கும்? ஓ, அது அந்த அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லி ஆகணும். அதனால அதே இருக்கீங்க நீங்கள். கொஞ்சம் பேசலாமேன்னு பார்த்தேன். நீங்கள் கமிட்டடா? இல்லை ப்ரோ, மொரட்டு சிங்கல். மொரட்டு சிங்கல் இப்படி ஏதாவது சொல்கிறீங்க எல்லாரும் பார்க்குறீங்களா? சொல்ல எல்லாருமே கமிட்டடாக தான் இருக்காங்க. இப்படி மொரட்டு சிங்கல்ன்றானுங்க, அப்புறம் பாய் பெஸ்ட்ன்றானுங்க, அப்புறம் வச்சுக்கிறாங்க ஸ்டேட்டஸில் போடுறானுங்க. கண்ணை மூடி கந்த அது கண்ட கணக்கு ஏதோ ஒன்று எனக்கு குழப்புது. ஆ சரி ஓகே, இப்போ நீங்கள் ஆன்சர் தரல அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? தெரியலண்ணா அது ஆன்சர் சொல் ஆன்சர் சொல்கிறேன். இப்போ என்ன ஒன்றும் பெரிய குவெஸ்டன்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அந்த குதிரை வரி குதிரையா? ஓ, வரி குதிரை. வரி குதிரை நடிக்கவா? ரொம்ப ரொம்ப டேங்க். கூடிய சீக்கிரம் தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 படம் சைன் பண்ணியிருக்கேன். ஒரு ரஜினி படம், அடுத்தடுத்த படம் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. நீங்கள் இல்லையா? அது உண்மை இல்லையா? உண்மை நினச்சிக்கிறீங்களா? 4 படம் சைன் பண்ணியிருக்கேன். பாடும் நதி அலை கூவும் சீறு குயிலான் இசை கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்ததை பழித்தது அகர கண்டும் ஆத்மஜோதி கண்ணை கம்பீரும் என் திருமுகம் செந்நீரும் பள்ளி கொண்டு கடவா அந்த One eternity later. இன்றே எதிரிலே இசைகளின் தரிசனம் வரும் காலம் வசந்த காலம் நாளும் மங்களம். முன்னாடி சொன்னீங்களே பாட்டு போய் எல்லாம் கேட்டு. சூப்பர் சூப்பர். அதான் பாடவே வராதுன்னு சொல்றீங்க, அரை மணி நேரமா பாடுறீங்க. நான் பாருங்க, அரை மணி நேரமா பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஹிப்ஹாப் தமிழா? ஹிப்ஹாப் தமிழா ஃபேனா இருப்பீங்களோ? இல்லை, இப்போ தமிழா ஃபேனும் போக கவிதை குண்டோட பாட்டு ஃபேனு கிரைண்டரு மிக்ஸி எல்லாமே சூப்பராக பண்ணீங்க. உண்மையிலே சூப்பராக பண்ணீங்க. இப்போ தான் நீங்கள் பாடுறோம் சொல்லி நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் எங்கள் சேனல்லேருந்து. இது வேணாம். என்ன வயிறு சரியில்லை அப்படின்றீங்க? முடியலன்னு இந்த நிறையா இருக்கே முடியலன்னு.